எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சின்ன பசங்க அடம் பிடிச்சு எனக்கு இதுதான் வேணும்னு வாங்கி தர சொல்லக்கூடிய லாலிபப் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இப்போ லாலிபப் செய்ய இந்த பேப்பர் கப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். பேப்பர் கப்பலாம் இந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ண பகுதியில் இந்த குச்சை வந்து இப்படி சொருவி வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி பேப்பர் கப்ப வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து குச்சை சொருவி நான் வந்து எடுத்து வச்சிருக்கறேன். இப்ப வந்து லாலிபப் செய்ய ஆரம்பிச்சலாம். இப்ப லாலிபப் செய்யறதுக்கு 4 ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த 4 பவுல்லி வந்து நான் வந்து சேர்த்துக்கறேன். இப்ப வந்து நான் பச்சை கலர் சேர்த்திருக்கேன். இன்னொரு பவுல்ல சிகப்பு கலர் சேர்த்துக்கறேன். இன்னொரு பவுல்ல மஞ்சள் கலர் சேர்த்துக்கறேன். இன்னொரு பவுல்ல ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வந்து mix பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கணும். செய்ய பேப்பர் கப் எடுத்து கட் பண்ணி நான் வந்து குச்சி சொருகி வச்சிட்டேன். 4 ஃபுட் கலர் எடுத்து 4 பவுல்ல வந்து இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நாம வந்து ஜீனி பாவை காய்ச்சலாம். இப்போ நாம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் ஜீனி பாவை காய்ச்சணும். ஜீனி பாவை முன்னடே காய்ச்சி வச்சாச்சனா வந்து கெட்டி ஆயிடும். அதனால வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சு ஜீனி பாவை காய்ச்சிக்கிறேன். இப்போ ஒரு பவுல்ல வந்து ஜீனி சேர்த்துக்கறேன். ஜீனி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பிளேட்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இந்த பாகு வந்து எப்படி எப்படி பிரிஞ்சு போயிடுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தா வந்து இதுக்கு வந்து செட் ஆகலன்னு அர்த்தம். இது நம்ம வந்து உருட்டி கையில எடுக்கும்போது வந்து நமக்கு உருண்டையா வரணும். அதான் வந்து நமக்கு வந்து பாகுபதம். கொஞ்சமா வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கலர் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன்.
இப்போ லாலிபாப் வந்து ரொம்ப நல்லா வந்திருச்சு இங்க பாருங்க நாலு கலர்ல நான் வந்து செஞ்சிருக்கேன் நம்ம வந்து சூடு ஆறிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இத வந்து ஊத்திடணும் சூடு ஆறிடுச்சுனா பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இப்போ வந்து நல்லா செஞ்சிட்டா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிருக்கோம் அப்பதான் வந்து செட் ஆகும் நம்ம வந்து இது வந்து ஃபிரிட்ஜ்ல வைக்க வேண்டிய தேவ இல்ல ஏன்னா வந்து ஜீனிபாகுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துல அது வந்து கெட்டி ஆயிடும் இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த டேஸ்ட் பார்த்தறலாம் இப்போ லாலிபாப் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து அதை எடுத்து பார்த்தறலாம் நம்மளுடைய லாலிபாப்புங்க ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ வந்து இத பிரிச்சு பார்த்தறலாம் இங்க பாருங்க நம்மளுடைய லாலிபாப்ப பாருங்க எவ்வளவு அழுத்தமா கல் மாதிரி நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க நாம வந்து இந்த பாகுபதம் வந்து கரெக்ட்டா நம்ம செஞ்சாக்ல போதும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து லாலிபாப் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய தேவ இல்ல நார்மலா நம்ம ஊத்தி ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து இது வந்து கெட்டி ஆயிடும் இப்போ வந்து நான் அதை பிரிச்சு காட்டுறேன் இங்க பாருங்க நம்மளுடைய லாலிபாப் பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு ஷேப்பா எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா ரெடியா இருக்கு பாருங்க இப்போ அடுத்து பிரிச்சுக்கலாம் இப்போ பச்சை கலரை பிரிச்சுக்கலாம் நம்ம பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம பிரிக்கணும் தானாவே வருது பாருங்க இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்போ நாலு கலர்ல ரொம்ப ரொம்ப அருமையாவும் சூப்பராவும் நாங்க வந்து இப்ப லாலிபாப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த லாலிபாப்போட குச்சி வந்து எங்களுக்கு கிடைக்கல இப்போ வந்து நாங்க வந்து ஐஸ் குச்சி தான் வச்சு நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் நமக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு கலர் நான் எடுத்துக்கிறேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா டிஃபரண்டா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து பசங்களுக்குலாம் வந்து வீட்ல செஞ்சு கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லாலிபாப் வந்து நம்ம கடையில வாங்கினா 10 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்ப 10 ரூபாய்க்கு ஜீனி வாங்கினாலே ஒரு 5 லாலிபாப் கூட நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப சிம்பிள் தான் லாலிபாப் செய்யறது இந்த மாதிரி நீங்க செஞ்சு உங்க பசங்களுக்குலாம் கொடுங்க அவங்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம வில்லேஜ் ஃபுட் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க Facebook லிங்க ஃபாலோ பண்ணிக்கங்க